ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேஜே ஸ்டடிஸ் ஸோ இன்னைக்கு கிறிஸ்மஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் ஸோ தமிழக மாணவர்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு மாதிரி அரையாண்டு விடுமுறையும் அறிவிப்பு வெளியாயிடுச்சு எல்லாருமே ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மாணவர்கள் எங்களுக்கு இன்னும் லீவ் கமெண்ட் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க கவர்மெண்ட் பொறுத்தவரையும் எல்லாருக்குமே லீவ் அனௌன்ஸ்மெண்ட் சொல்லியாச்சு அதே மாதிரி பிரைவேட் ஸ்கூல்ஸ்க்குமே லீவ் அனௌன்ஸ்மெண்ட் சொல்லிட்டாங்க ஆனா ஒரு சில ஸ்கூல்ல இன்னும் லீவ் அனௌன்ஸ்மெண்ட் வரல அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் வந்துட்டு இருக்கு இதுக்கு தமிழக அரசு தகுந்த நடவடிக்கை எடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி மாணவர்கள் தெரிவிச்சிருக்காங்க இந்த வீடியோல முக்கியமா என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஜனவரி மூன்றுக்கு பிறகு பள்ளி கல்லூரிகள் வந்து வாரத்துல ஆறு நாளுமே செயல்படும் அப்படின்னு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் முன்னாடி தெரிவிச்சிருந்தாரு ஆனா இப்போ ஒமிக்ரான் தொற்று பரவிட்டு வர காரணத்தினால மீண்டும் சுழற்சி முறையிலேயே பள்ளி கல்லூரிகள் நடத்தப்படும் அப்படின்ற மாதிரி அறிவிப்பு வெளியாகி இருக்கு ஆனா இதை விட முக்கியமா என்னன்னா ஜனவரி மூன்றுக்கு பிறகு பள்ளிகள் திறக்கப்படுமா இல்லையா அப்படின்றதே ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு ஏன்னா இந்த லீவ் அனௌன்ஸ்மெண்ட் முடிஞ்சு வரும்போது ஒமிக்ரான் எந்த அளவுக்கு தமிழகத்துல பரவி இருக்கு அப்படின்றத வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் எந்த டிசிஷனா இருந்தாலும் எடுக்க முடியும்